வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ராயல் என்ஃபீல்டோட கான்டினென்டல் GT650 அப்புறம் இன்டர்செப்டர் 650 பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வந்து சேருவோம். அண்ட் இந்த ரெண்டு வண்டியை பொறுத்த வரைக்கும் சேசஸ்லாம் சேம் தான், பட் ஹேண்டில் பார் அண்ட் டேங்க் மட்டும் தான் டிஃபர் ஆகும். அண்ட் இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். பவரை பொறுத்த வரைக்கும் 47 BHP அட் 7250 RPM ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் டோர்க்கை பொறுத்த வரைக்கும் 52 Nm அட் 5250 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்டுலேருந்து ஒரு 648cc பேரலல் டுவில் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் கூலிங் சிஸ்டம் வைஸ் இந்த வண்டியில் உங்களுக்கு போத் ஏர் கூல்டு அண்ட் ஆயில் கூல் கிடைக்கும். அண்ட் டிரான்ஸ்மிஷன் பொறுத்தவரை இந்த வண்டிக்கு ஒரு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிளச்சை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு ஒரு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹைஸ்பீடில் போயிட்டுருக்க போது அக்ரஸிவ் டவுன் ஷிஃப்ட் பண்ணாலும் வீல் லாக் ஆகாது. அண்ட் ஃபியூவல் டெலிவரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இன்டர்செப்டர் 650 ஃபியூவல் இன்ஜெக்ஷன் அண்ட் கான்டினென்டல் GT650 எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தவரை 13.70 லிட்டர் இன்டர்செப்டர் 650 அண்ட் 12.5 லிட்டர் கான்டினென்டல் GT650. அண்ட் இப்போ இந்த வண்டியோட பிரேக்ஸை பற்றி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் ஒரு 320mm டிஸ்பிளே அண்ட் பேக்கில் 240mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த வண்டிக்கு டியூப்லெஸ் டயர் கிடையாது. ஃபைனலாக இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஓடோமீட்டரை தவிர மீதி எல்லாமே உங்களுக்கு அனலாகில் தான் கிடைக்கும். ஹெட்லாம்ப் செட்டை பொறுத்த வரைக்கும் 55 and 60 watts ஹாலோஜன் பல்ப் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கேள்வி தான், GT650 டூரிங்க்கு செட் ஆகுமா? எஸ், கண்டிப்பாக செட் ஆகும். பொசிஷன் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தாலும் இந்த வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடுக்கு உங்களுக்கு டூரிங் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அர்பன் ரெவ்ஸ்.